எப்படி டாக்டர் படம் பண்ண கேரக்டரே வந்து இன்னும் அதை பற்றி பேசிட்டே சும்மா மிஸ் பண்ண கேரக்டர் பேசிட்டே உடனே விஜய் சார் படத்தில் வந்து ஒரு என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க விஜய் சார் படத்தில் வந்து என்ன ரோல்ன்றது நீங்கள் 13ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா சஸ்பென்ஸ் இப்போ வந்து நான் பிரேக் பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து நான் சொல்லவும் பேசவும் கூடாது கண்டிப்பாக எவ்ரிபடி இல்லை என்ஜாய் அது மட்டும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு விஜய் சார் படம் அண்ட் நெல்சன் படம் ஸோ அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பர் ஆஸ் அ ஃபேன் விஜய் சாரோட ஃபேனாக நான் வந்து நானும் அந்த பிரம்மாண்டத்தை வந்து நானும் பார்த்தேன் ஏன்னா ஒரு சில இது நாங்கள் டப்பிங் சொல்லும்போது பார்த்துருக்கோம் சூப்பர் சூப்பராக இருக்கும் விஜய் சார் வந்து பிடிச்சிப்பாரு அவர் எங்க நிக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது பேக்லயா அப்படின்னு மேபி அந்த ஷாக்ல நான் வந்து என் பின்னாடி நின்றுட்டாரே அப்படி வந்து அந்த ஷாக்ல நான் ஏதாவது தெரியாம அந்த மாதிரி பார்த்துருப்பேன் அந்த டைம்ல கிளிக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அதான் நடந்துச்சு நானா வந்து காசி தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசை பட் டிக்கெட்டு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல ஆமாம் அது பர்டிகுலராக அவரோட பிளானிங் தாங்க வந்துட்டு இப்போ ஹியூமர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆக்ஷனில் போயிடலாம் அப்படின்ட்டு அவரோட ஐடியா தான் நம்ம கையில் ஆமாம்மா நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக ஹியூமர் இருக்குது விஜய் சார் பண்ணியிருக்காருன்னா அதான் சொன்னேனே நிறையா வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் பட் பர்டிகுலராக வந்து இந்த சீனில் என்ஜாய் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் படம் பார்த்ததும் தெரியும் உங்களுக்கு என்ன விஜய் சார் வந்து ரொம்ப பேசுகிறதே ரொம்ப கம்மி எல்லோரும் கூடயும் ஸோ அதனால் பர்டிகுலராக வந்து நீ அப்படி இப்படின்னு பேசுறது அந்த மாதிரி இல்லை ஜென்ரல் கேஷுவலாக பேசுவார் ஆ எக்ஸலண்ட் அவர் கூட வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே பெரிய விஷயம் அதில் வந்து சாங்கு நாங்கள்லாம் சேர்ந்து வந்து இது பண்ணோம்னா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை விஜய் சார் ஜாலிங்க வந்து அந்த மாதிரில ஆனால் சைலண்ட் தான் சைலண்ட் ஜாலி யார் கிங்ஸ்லியோட காம்பினேஷன் அவர் கூடயா சூப்பர் கிங்ஸ்லி வந்து டாக்டரில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் அவர் டார்க் ஹியூமர் காமெடி எல்லாமே அது கம்பேரிசனே இல்லை எங்களது ஒரு ட்ராக்குன்னா அவரோடது ஒரு ட்ராக்கு ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆச்சு ஆமாம் ஆமாம் ஆ கேஜிஎஃப் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பாட்டு பார்த்துட்டோங்க செகண்ட் பாட்டு என்ன அவர் என்ன இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும் செகண்ட் பாட்டில் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஈவன் ஐ அம் வெயிட்டிங் போட்டி வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அது கூட விஜய் சாரோட ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயுமே கம்மியாகாது வேற லெவலில் சார் நெல்சன் சார் படமாக இருக்குமா விஜய் சார் படம் விஜய் சார் படம் தான் தலைவர் 169 இருக்கீங்களா அந்த படத்தில் சரி அது அந்த அளவுக்கு ஒன்றும் போகல அவரே போகல அதெல்லாம் டைம் ஆகும் ஜூன் ஜூலை அப்போ தான் தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ